விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கக்கூடிய ட்ரெண்டை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் தொடர்ந்து பேசிட்டுருக்கிறோம் திரு அக்னீஸ்வரன் பார்த்தீங்களா இப்போது முதல் சுற்றில் திமுக ஆயிரத்து முன்னூற்று சொச்சம் வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்கலாம் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறேன் எந்த கழகம் சார் கழகத்தின் உறுப்பினர்கள் அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களா அல்லது வந்து திமுக கழகத்தின் உறுப்பினர்களா அப்படின்னு கேட்கக்கூடாது ஆளுகர கட்சி யார் அவங்க தான் எப்பயுமே இடைத்தேர்தல் வந்து ஆளுகர் கட்சிக்கு சாதகமாகத்தானே பணியாற்றுவாங்க இது ஒன்று இன்னொரு விஷயம் இதனால் மக்களினுடைய மாற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றங்கள் வரப்போகிறதா விலைவாசி குறைய போகிறதா பால் விலையை குறைக்க போகிறாங்களா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இது ஒரு அரசியல் சட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் நடத்துகிறது ஆனால் இதில் அவங்க இது பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பவில்லை ஆனால் இதனால் ஒரு மாற்றம் மக்களுக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு உண்டான மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவில் நீங்கள் அடுத்து மின்சார கட்டணத்தை ஏற்றாமல் இருந்தால் திரு அன்னியூர் சிவா அவர்கள் அது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் பேச போகிறாரா பேசுவாரா இந்த கேள்வி ரெண்டாவது இப்ப அரசு இந்த இந்த மின் இணைப்பு கேபிள்கள்லாம் இருக்குதுல்ல இப்பயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை வந்து துரிதப்படுத்தி எனக்கு தெரிஞ்சு நான் ஆயிரம் விமர்சனங்களை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைத்திருக்கிறேன் ஆனால் அவர் ஆனால் கட்சியினுடைய ஆட்சியில் ஒரு ஆளும் கட்சி இருக்கிறப்ப எதிர்கட்சி இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் சொல்லணும் எதிர்கட்சி இன்னும் தீரத்தோடு செயல்படணும் அதை தான் வந்துட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க உங்கள் வேட்பாளர் ஒருத்தரையும் நிறுத்தி அவர் ஒரு வேலை ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஜெயிச்சு போய் சட்டமன்றத்தில் இதெல்லாம் பேசியிருக்கலாமே சார் நிறுத்தவே இல்லையே நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அந்த அதிமுகவினுடைய ஓட்டுகள்லாம் நோட்டாவுக்கு போனாலும் போகும் ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படியாவது ஒரு வெளிப்படையான ஆதரவை தெரிவிச்சு அப்படி ஏதாவது ஒரு கணிசமான எண்ணிக்கை வந்திருந்துச்சு அப்படின்னா அங்கே அதிமுகவுக்கு வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது நோட்டா நார்த்தில் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்து கணிசமான வாக்குகளெல்லாம் வாங்கினாங்கல்ல அப்போ தேர்தலை கண்டு அதிமுக பயப்படுது அதனால தான் புறக்கணிச்சிருக்குங்கிற ஒரு பார்வை தானே சார் பொதுவாக வரும் அதாவது தேர்தலை கண்டு ஒரு தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி பயப்படுகிற கட்சிகள்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கட்சியினுடைய ஒரு கிளைக்கழக தொண்டராக இருந்தவரை தான் இன்றைக்கி பொதுச் செயலாளராக மாற்றி இருக்கிறது ஆகையினால் அண்ணா திமு சரி தேர்தரை கண்டு பயந்திருந்தா இருந்தால் இருந்து தான் அண்ணா திமுக வந்துச்சு அப்போ தாய் கட்சி திமுக தானே ஆனால் அதிலிருந்து வந்த குட்டி கட்சி அதிமுக அந்த கட்சி இன்னைக்கு முப்பத்தோரு வருஷம் ஆண்டுச்சு அப்ப தேர்தலை கண்டு பயந்த இயக்கமா அந்த இயக்கம் இல்ல அந்த தலைவர்கள்லாம் வேற அந்த தலைவர்கள் வந்து ஒரு இடைத்தேர்தல புறக்கணிக்கிறாங்க ஜெயலலிதா அவர் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து பொது தேர்தல அவங்க ஒரு கணிசமான வெற்றியை ஈட்டி கொடுத்தாங்க வேற ஒரு தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா அதுல ஒரு நல்ல ரிசல்ட் அதிமுக வாங்குச்சு சில இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றால் சொல்லா அதிகமான வாக்கு எண்ணிக்கையில வெற்றி பெறும் திமுக வெற்றி பெற்றால் சில இடங்கள்ல குறைவான வாக்குகள் கூட வெதில் வெற்றி பெறும் அப்படிங்கிற பார்வையும் சில தொகுதிகளில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி அந்த தலைவர்கள் அந்த கட்சியை வழிநடத்தினாங்க வெற்றி பாதையிலேயே வச்சிருந்தாங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கிளை செயலராக இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடியது தேர்தல் கடும் அதுதான் இட் டெஸ்ட் அதுல அதில் நிரூபிக்கவே இல்லையே அப்ப அவங்களோட சும்மா கம்பேர் பண்ணிட்டு இருந்தா அதை எப்படி எடுத்துக்க முடியும்ன்றாங்கல்ல அதுவும் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களே அதை சொல்றாங்க அப்படிலாம் அப்படிலாம் அதிமுக கட்சிக்காரங்க யாரும் சொல்லல அதிமுக மாவட்ட சே செயலாளர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் திமுகவில் போய் சேர்ந்துடல பாஜகவில் போய் சேர்ந்துடல அதையினால் அந்த மாதிரியான ஒரு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அரசியல் விவ விவாதத்திலும் சரி வெளியிலையும் சரி ஆனால் அதற்கு சில கட்சிகள் அண்ணா திமுகவை வீழ்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது ஒரு போதும் நடக்காது இங்கே அண்ண நீங்கள் இப்போ நடந்த பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாம் இடத்தில் அதிக வாக்குகள் பெற்றது எது அதிமுக சரி இதே விழுப்புரத்துல நேச்சுரலா அப்படிதான் சார் வாங்கணும் ஆனா நீங்க அங்க மட்டும் எப்படி அங்க மட்டும் நேச்சுரல் தான் ஆட்சியை பரிமாறி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது முதலமைச்சர் வேலை இழந்துருக்கறீங்க ஒரு தொகுதியில நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறீங்க மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கிறீங்க சரி எல்லாம் எங்க எந்த கணக்குல வைக்கிறது ஆஹ் இப்படி சரி சில கட்சிகள் முப்பது இடத்துல பின்னாடி நாலாவது இடத்துக்கு போயிருக்கு அது என்ன சொல்லுவீங்க சரி சில கட்சிகள் வந்து இதே திமுக டெபாசிட் இழந்திருக்குது அதுக்கு என்ன பண்ணும் இடை தேர்தல் அதிமுக நடந்து முடிஞ்ச தேர்தல நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்று இருக்கிறது ஆனால் மக்கள் வெற்றி பெறல மக்கள் வெற்றி பெறல நீங்க கூட்டணியினால் வெற்றி பெற்று மக்கள் வெற்றி பெறல மக்களினுடைய தேவைகள் அபிலாசைகள் விலைவாசி கட்டுமான பொருளினுடைய விலை உருவ அதிகப்படுத்துது இதெல்லாம் குறைஞ்சிருக்குதா கூட்டணியினால் ஒரு ஆட்சியில் தொடர்ந்து வெற்றி பெறலாம் மக்கள் வெகுண்டெழுவார்கள் ஒரு நான் வெற்றி பெற்றுட்டேன் வெற்றி பெற்றுட்டேன் ஆனா ஆறு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்குதான் அது எப்படி அது முக்கியம் அல்ல பாஜக பதினோரு சதவீத வாக்குகள் காங்கிரசும் பதினோரு சதவீத வாக்குகள் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் பாஜக பதினோரு சதவீத வாக்குகள் பெற்று அதுவும் தேசிய கட்சி தான் காங்கிரஸ் தேசிய கட்சி தான் பதினோரு சதவீத வாக்குகளை பெற்ற பாஜக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை பதினோரு சதவீத வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப ரெண்டும் பதினொன்னு தானே அப்படி சொல்லக்கூடாது அது மாதிரி தான் இங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுட்டோம் அதனால நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுரும் நீட்டு விளக்கு வந்துடும் அப்படி எல்லாம் நீங்க சொல்லுவது உங்கள் செயல் என்ன செயல்பாடுகள் என்ன மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா இதுதானே கேள்வி உங்களுக்கு சில பார்முலா வச்சிருக்கீங்க கூட்டணி கட்சிகளை தம்மை விட்டு வெளியேற்றி விடக்கூடாது அதுதான் நமக்கு பலம் அப்ப எங்கு பெரும்பான்மை அதிகமா இருக்கிறார்களோ நீங்க கூட்டணி கட்சிக்காவது வாய்ப்பு கொடுத்து நிக்க வச்சிருக்கலாமே வச்சிருந்திருக்கலாமே நிக்க வச்சுருக்கணும் உங்களுடைய ஐடியா கரெக்ட்டு ஆனால் கட்சியினுடைய தலைவர்கள் அது விரும்பல இருக்கட்டும் அப்பா சரி நின்றால் தோல்வின்றீங்க நிற்கலைன்னா ஏன் நிக்க வச்சிருக்கலாவேன்றீங்க இந்த கோளாறுகள்லாம் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு சரி அதனால் லைம்லைட்லேயே இல்லை பாருங்களேன் இருக்கட்டும்

ஒன்றுமே கிடையாது அப்போ நீங்க எந்த சூழ்ச்சமும் யாரிடம் போனால் எது கிடைக்கும் என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க ஆனால் மக்கள் மெல்ல 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 உங்கள் வாக்கு சதவீதத்தை குறைச்சிருக்காங்களா இல்லையா அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம் அங்கு உண்மை நிலைமை என்ன ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரியுது இது எந்த இடத்துல எங்க பிளா இருக்குது எதனால இது கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பதை எல்லாம் எல்லா கட்சிகளும் அது ஆலோசித்து தான் இருக்கிறாங்க வெற்றி பெற்றதனாலே மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அந்த அர்த்தம் கிடையாது போன வருஷம் பத்து லட்சம் மரக்காணத்துல இருபத்தி மூணு பேர் செத்ததுக்கு கொடுத்தோம் இந்த வருஷம் அறுபத்தெட்டு பேர் செத்ததுக்கும் பத்து லட்சம் தான் கொடுக்குறோம் இதில் என்ன வெற்றி நாற்பது வெற்றி பெற்றதுனால நீட்டு விளக்கு வரப்போதா அது அர்த்தம் இல்லை போன வருஷமும் பத்து லட்சம் இந்த வருஷமும் பத்து லட்சம் அடுத்த வருஷம் போன வருஷம் இருபத்தி மூணு இந்த வருஷம் அறுபத்தி எட்டு அடுத்த வருஷம் எத்தனையோ ஆக நிரந்தர தீர்வை நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்களா இதுதான் நம்ம மக்களுடைய கேள்வியை நான் கேட்கறேன் உண்மை அதுதானே ஆக மாற்றம் அரசியலில் மாற்றம் வரணும் அப்பா வெலைவாசியை குறைச்சிட்டப்பா பால் விலை குறைச்சிட்டோம்ப்பா ஏற்கனவே ரெண்டு முறையில மாற்றம் மாற்றம்னு சொல்றது பார்த்தா ஏதோ மறைமுகமா வேலை பார்த்திருக்கு போல அதிமுக மாற்றம் வரணும் மாற்றம் வரணும் அது உங்களுடைய யூகம் அது உங்களுடைய யூகம் போயிட்டுங்களா அதனால வந்து தமிழ்கா அமுதரசன்னு ஒரே சிரிப்பு அந்நீர் சிவா முன்னாடி வந்த உடனே ஆகையினால உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதனால் மக்கள் மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்ல அரசியலில் மாற்றம் நிரந்தர மாற்றம் எப்ப வரப்போகுது அது விரைவில் வரும் அது மக்கள் சந்தோஷமாகவே இல்லையாமே மக்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கலையா இது விலைவாசி ஏறி இருக்குதுன்றாரு மக்கள் சந்தோஷமாக இல்லை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருந்தாலும் சந்தோஷமாக மக்கள் ஓட்டு போடல அப்படின்றார் இப்போ ஒரு ஹால் எட்டு இருபது வரைக்கும் வந்து அவர் கொஞ்சம் பதட்டப்படையாமல் தான் பேசிகிட்டு இருந்தார் பாருங்க நாங்கள் யார் தெரியுமா எங்கால் யார் தெரியுமா சூராதி சூறார் வீராதி வீரர் தேர்தல் வியூகங்கள் எல்லாம் வந்து அப்படியே முக்காலத்தையும் உணர்ந்து வகுத்தெடுத்து அப்படி அப்படி செதற விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ இன்னொன்று வந்து நான் உங்களை தான் வந்து கண்டிக்கணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஏழு மணிலேருந்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாவம் அவர் எடப்பாடிக்கு கிடைச்ச நெருக்கடியை விட அதிகமான நெருக்கடி ஏன்னால் எடப்பாடி கூட பத்திரிக்கையில் சந்திக்க மாட்டாரு போயிடுவார் நீங்கள் ரெண்டு மணி நேரமாக ஏன் நிக்கல நிற்கலைன்னா நிற்கலை தோத்துருவோன்னு தெரியுது நிற்கலை பத்து தோல்வி இது பத்து எலக்ஷனில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம்

அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொன்னா மீண்டும் இப்ப இந்த தேர்தலில் நின்னா அந்த இடத்துல மறுபடியும் நீங்க வந்து படுதோல்வி அடைவீங்க அப்படி படுதோல்வி அடைகிறப்ப ஏற்கனவே வந்து அங்க வந்து ஏற்கனவே நாலு அஞ்சு குரூப்பாக இருக்குது இன்னும் ஆறு ஏழு குரூப்பாக சதறி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மக்கள் இது ஏங்க இது வந்து ஒரு இடைத்தேர்தல் சரியா இதில் நீங்க போய் ஒரு அக்னீஸ்வர் என்ன சொல்றாரு பெட்ரோல் டீசல் விலை குறையணுங்கிறாரு தங்க விலை குறைக்கணுங்கிறாரு

சட்டமன்றத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க வாங்க தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு வாங்க எதுவாக இருந்தாலும் உள்ளார பேசுவோம் பேசுறதுக்காக தான் மக்கள் அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க மக்கள் எதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ளார பேசணும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாடா சட்டமன்ற அவைகளை வந்து புறக்கணிப்பாங்க புறக்கணித்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் வெளியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இதெல்லாம் பிரச்சனை இந்த மாதிரி உள்ளார நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பத்திரிகையாளர்களை சொல்லிவிட்டு மறுபடியும் அடுத்த செஷனுக்குள்ளார உள்ளார வந்துடுவாங்க அதுதான் அவை புறக்கணிப்பு அப்படிங்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க வரும் பொழுதே வந்து பிரச்சனை பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவை நடைமுறைகள் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சொன்னாலும் ஏற்றுக்கிற நிலமையில இல்லை சபாநாயகர் தயவுசெய்து உட்காருங்க நான் பேசுறதுக்கு டைம் தரேன் அப்படிங்கிறாரு பேச மாட்டேங்கிறாங்க சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உள்ளார வராரு பிரதான எதிர்கட்சி நடா நாட்டிலையும் இல்லை சட்டமன்றத்துலையும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அவங்களாம் கூப்பிடுப்பா அவங்க உள்ளார வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் வர மாட்டோம் பயமாக இருக்குன்னு ஓடி போயிடுறாங்க அப்போது அந்த எதுக்குமே வந்து த தயாராக இல்லை அப்போ நான் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால்

ஆஹ் ஆளும் கட்சிக்கு இந்த தேர்தல் நடைபெறும் இடைத்தேர்தல்னா அப்படிதான் இருக்கும் அரசு இயந்திரங்களை எல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க பெருந்தொகை செலவழிக்கப்படும் அதெல்லாம் எங்ககிட்ட இல்ல நாங்க அதனால எப்படியா இருந்தாலும் அவங்கதான் ஜெயிப்பாங்க அதனால நாங்க அத போட்டியிடல போட்டியிடணும் அப்படிங்கறதும் போட்டியிடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கட்சி சார்ந்த தனிப்பட்ட விருப்பம் தகுந்தது அதல்ல அதெல்லாமே இது வந்து வந்து இரண்டு மூன்றாக நம்ம வந்து பகுத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா வந்து இப்ப தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து ஒண்ணும் திமுக ஒரு அணி கிடையாது அது பாஜக இது அதிமுகவினுடைய அதிமுக அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை எதிர்ப்பு மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு கிடையாது நம்ம இப்படி கூட சொல்லலாம் இது வந்து பாஜகவுக்கு சாதகமாக அவர் வெட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போது இதுக்கு நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு ச செயல்படுது திமுகவுக்கு ஆதரவாக அப்படின்னு சொன்னால் சரி நான் இன்னொன்று கேட்குறேன் நான் அடித்து சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆளுங்கட்சியாக அமர போகுது இப்போ இருக்கிறத விட அதிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்று இருக்க அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் கலந்துக்குவாரா இல்ல திமுக தானே ஜெயிக்க போகுது ஆகையினால நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இந்த கேள்விதான் அண்ணாமணி கேட்டாரு ஆமா அதாவது அண்ணா அவர்லாம் நம்ம இவ்வளவு நல்ல அவை நல்ல சிறப்பான ஒரு உலகம் எல்லாம் மாநில தலைவர் தேசிய கட்சினு என்னமா சொல்லுங்க அந்த அந்த தகுதி எல்லாம் இல்லை அதனால வந்து அந்த கட்சிக்கும் கிடையாது நீங்க சொல்லக்கூடிய அந்த பேருக்கும் தாங்கினவருக்கும் இல்லை அதாவது இன்னொன்னு இந்த இப்ப நம்ம இப்போ இந்த டிவி ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் திமுக அடுத்து பாமக அடுத்து ஒரு கட்சி போட்டுருக்கிறீங்க இல்ல இல்லை அந்த மூணாவதா இருக்கிற கட்சின நல்ல படத்தை மட்டும் கொஞ்சம் பெருசா போடுங்க ஏன்னா அந்த சந்தோஷமாவது அவங்களுக்கு இருக்கட்டும் ஏன்னா ஜெயிக்க போறது கிடையாது சரி டிவில நம்ம படம்லாம் போட்டு காமிச்சாங்க இந்த கட்சியில் வந்து சேர்ந்ததுக்கு அப்படிங்கிற ஒரு இதாவது இருக்கட்டும் அதனால கொஞ்சம் படத்தை மட்டும் கொஞ்சம் பெருசா போடுங்கன்னு அந்த எடிட்டர் ரூம்ல கொஞ்சம் சொல்லிடுங்க ஒரு கணிசமான ஓட் ஷேர் போகும் நாம் தமிழருக்கும் போகுன்றாங்களே அதாவது நம்ம ஏற்கனவே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுதான் இவ்வளவு அதாவது இந்த தேர்தலில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மூணாவது அவர் படம் போட்டிருக்கிறீங்க இல்ல உங்க பேர் கொண்ட ஒரு கேண்டிடேட்டு அந்த கட்சியும் ரெண்டாவது வந்து ஒரு படம் போட்டிருக்கிறீங்க இல்ல அவங்களுக்கும் இப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் யாருங்கிற சண்டை வந்துருச்சு இவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு யார் தெரியுமா அந்த அம்மா 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 அவங்க மிகப்பெரிய பெரிய அம்மா எங்களுக்கு தான் அம்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு எங்க அண்ணன் அண்ணன்லாம் நான் இலங்கைக்கு அதிபர்லாம் ஒட்டிட்டு இருந்தவர் இல்ல அவங்க எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவர் எடப்பாடி பழனிசாமிங்க ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கிட்ட வந்து சாப்பிட்டு வந்து உண்ணாவிரம் எடுக்கிறாரு உடனே அவர் வந்து ஆதரவு லெட்டர்லாம் எடப்பாடி பழனிசாமியை கூட பார்க்கறதுக்கு வராமல் ஆதரவு கடிதம்லாம் கொடுத்து விட்டார் இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் அந்த வாக்குகளை செல்வாக்குகள் எல்லாம் யார் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவிற்கு இந்த தேர்தல் வந்து அக்னீஸ்வரன் சொன்னார் மூன்று கட்சிகள் பங்கு போட்டுச்சு மூன்று கட்சிகள்லாம் பங்கு போட்டுக்கல ரெண்டு கட்சிகள் தான் பங்கு போட்டுக்கிட்டாங்க ரெண்டாவது மாற்று கட்சி தலைவர் மாற்றுக் கட்சி தொண்டர்கள் மாற்று சித்தாந்தம் பொருந்தியவர்களை கூட ஈர்க்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் எப்படி அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செஞ்சப்ப அந்த இடத்துக்கு வந்து அதிமுகவினுடைய கரைவேட்டி கட்டிய தொண்டர்கள் மெரினா கடற்கரைக்கு வந்து அதன் பிறகு அங்கிருந்து நேரடியாக யாரை வந்து சந்திச்சாங்க அப்படின்னா அன்றைக்கு இருந்து இருந்த எங்களுடைய தலைவர் கலைஞரையும் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்களையும் வந்து சந்தித்து கண்ணீர் வடித்து அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு போனாங்க அதே போல் தலைவர் கலைஞர் மறைந்த போதும் அதிமுக தொண்டர்கள் எந்த அளவிற்கு தலைவர் கலைஞரனுடைய மறைவிற்காக இரங்கல் தெரிவித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாகரிகம் தெரிந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் போய்ட்டு வழிந்து எங்களுக்கு அந்த இந்த ஓட்டை அந்த ஓட்டுன்னெலாம் சொல்ல அடுத்த ஆப்ஷன் திராவிட இயக்க சித்தாந்தம் திராவிட உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிமுக அன்னைக்கு ஃபீல்டில் இல்லை அப்படின்னா அவர்களுடைய வாக்கு எங்க போகும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஆக அண்ணா நாங்கள் திராவிட கட்சிகள் எல்லாம் ஒழிப்போம் திராவிட கட்சிகளே எங்களுக்கு அதிமுக இருக்கணும் அவங்க தேர்தல் களத்துல நிக்கணும் அவங்க ஒன்றுபட்டு இருக்கணும் திமுக பயங்கரமா ஆசைப்படுது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நான் ஒளிமறைவு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான் இங்கே இருக்கணும் திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தகுதி இதுவரைக்கும் ஆண்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் இருக்குது இப்போ அவங்க தான் உள்ளபடியே எதிர்கட்சியாகவும் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிமுக தான் திமுகவுக்கு எதிர்கட்சியாக சட்டமன்றத்துலையும் நாட்டிலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பெருமையோடய சொல்கிறேன் அதில் நமக்கு எந்த மறைவும் கிடையாது ஆக இப்போ நீங்கள் பாமக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து த திராவிட க அந்த பாஜக என்னென்ன கூறுகள்லாம் சொன்னிச்சோ நாங்கள் திராவிடத்தை ஒழிக்க போகிறோம் திராவிட கட்சிகளை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா அந்த கட்சிகளோடு போய் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை எடுத்துக்கங்க அண்ணாமலை எவ்வளவு மலிவாக பேசினாரு அஇஅதிமுகவினுடைய தலைவர்கள் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க போய் பாமகவுக்கோ இல்லை வந்து அந்த மூன்றாவது ஒரு கட்சி இருக்குது அதுக்கோ எப்படி வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு அதனால இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளுடைய யூகங்களாக இருந்தாலும் கலைதார்த்தமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கைகளை பெற்ற ஒரே தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் திமுக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் மக்கள் திட்டங்களை அறிவிக்கிறாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு அறிவிச்சா தேர்தல் காலத்துல வெற்றி பெற முடியும் மக்களினுடைய நம்பிக்கையை பெற முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா முழுவதும் வந்து செல்வாக பெற்றிருக்கு ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் மக்கள் போராடுறாங்க அரசு ஊழியர்கள் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்த நிலைப்பாட்டை இடஒதுக்கீடு விஷயத்தில் ஓபிசி விஷயங்கள்ல நீங்கள் ஏன் எடுக்கல அப்படின்னு கேள்வி எடுக்கிறாங்க அனைத்து ஜாதியினர் ஆட்சியர் பற்றி பேசும்பொழுது தமிழ்நாட்டை ஒப்பிட்டு ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாதிரி நீங்கள் செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு அனாதை மாதிரி இருந்தாங்க மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள்லாம் பார்த்துச்சா அந்த மாநிலத்தில் பாருங்க எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மிகு தளபதி அவர்கள் இருந்துட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு தீட்டக்கூடிய திட்டங்களை வகுத்து தரக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை இன்னைக்கு இந்திய இன்னைக்கு திமுகவை நேரடியாக இந்தியா முழுவதும் போய் புலம்பி வச்சிட்டு இருக்கக்கூடிய மோடி கூட திமுக அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்களை அறிவிச்சு அங்க அந்தந்த மாநிலங்களில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா விக்கிரவாண்டி தேர்தல் மட்டும் இல்லைங்க அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற இது வந்து நீங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க அப்படிங்கிறது கேட்கலாம் எங்கள் தலைவர் நல்ல நல்ல திட்டங்களினுடைய அடிப்படையில உறுதியாக சொல்றேன் அடுத்து தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு அதிமுக சட்டமன்றத்துல திமுகவினுடைய எதிர்கட்சியாக எதிர்கட்சி வரிசையில தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் தற்போதைய அண்மை நிலவரப்படி திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கக்கூடியத விவரங்களாக நாம் பெற்றிருக்கிறோம் எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு வாக்குகள் பெற்று பாமக வேட்பாளர் சி அன்புமணியை விட ஐந்தாயிரம் வாக்குகள் ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற் அதிகமாக பெற்று அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி மூவாயிரத்து தொன்னூற்று ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நானூற்று முப்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க முதல் சுற்று முடிவுகள் எண்ணப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் தற்போது திமுக முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது திரு அக்னீஸ்வரன் எதிர்கட்சியாக கூட அதிமுக தான் இருக்கணும்னு திமுக விரும்புகிறது திராவிட கட்சிகள்தான் தான் கழகங்கள் தான் ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருக்கணும் அவர்கள்தான் இந்த மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதிமுக ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் தான் திமுகவும் விரும்புகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தற்போதைய ட்ரெண்ட்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடு சேர்த்து இதை இவை உணர்த்துவது என்னங்கிறதையும் நீங்க சொல்லணும் அமுதரசன் அவர்கள் சொல்லுவது அவருடைய ஆசையை சொல்லுகிறார் மக்கள் தான் தீர்மானிக்கணும் திமுக இருக்கணுமா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அதிமுக இருக்கணுமா இல்லை வேறு ஒரு கட்சி புதுசாக வரணுமன்றதை மக்கள் தான் தீர்மானிப்பாக நம் கையில் இல்லை இது ஜனநாயக நாடு ஒன்று ரெண்டாவது நான் இந்தியாவினுடைய இந்தியாவே பிற மாநிலங்கள் ராஜஸ்தானாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டை பார்த்து தான் வந்து இருக்குது இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க பேசுவது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வந்து அரசு ஊழியர்களை பற்றி சொன்னாங்க அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்கள் போராட்டம் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த அரசு தீர்வு கண்டுச்சா ரைட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாவது அதை வந்து அரசு ஊழியர்களுக்கு செய்து கொடுப்பீங்களா இல்லை அப்போது எல்லா திட்டத்தையும் ஒரு டாஸ்மார்க்குலோட விலை கூடுது அதே நேரத்தில் அந்த விலை கூடுனதை கொண்டு போய் நாம் இறந்தவங்களுக்கு கொடுத்துட்றோம் பத்து லட்சம் மேனிக்கு அப்படின்னா இந்த அரசினுடைய நோக்கம் கொள்கை மக்களை காப்பதில் அல்ல நாம் தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற யுக்தியை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அதே யுக்தியை எல்லா கட்சிகளும் இப்ப அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அதனால நிரந்தரமாக இருபத்தி ஆண்டுகளுக்கு அப்படிலாம் இது வெள்ளக்காரங்க ஆட்சியெல்லாம் கிடையாது இது சுதந்திர நாடு ஜனநாயக நாடு அதிமுக தேர்தல்ல ஜெயிச்சுச்சு அப்படின்னா யுக்தி இல்லாமையா ஜெயிச்சிருக்கும் ஆனா என்னைக்குமே அதிமுக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நீ நாங்க தான் நீங்க எதிர்க்கட்சி தான் அப்படின்னு எந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆக வாக்கு சதவீதம் அதிகமாகிறபோதே நீ உங்களுடைய பணி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது பதவியின் மூலம் உங்கள் பணி எந்த அளவுக்கு இருந்திருக்கு ஆனால் மக்களுக்கான அர்ப்பணிப்பா இருக்கான்னு அது இல்லையே ஆகவே வந்து நீங்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க நீங்கள் எது பேசினாலும் அது வேதம் அதுதான் தத்துவம் அதுதான் திராவிட மாடல் இதே எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துவான்னு கேட்டா அவரவர்கள் கட்சி அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது அதை பார்ப்பாங்க மக்கள் பார்த்து இடைத்தேர்தல் வெற்றியினால ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெற்றி அடைந்தது அதுக்கு அர்த்தம் கிடையாது எதிர்கட்சி என்ன பேசுது அப்படிங்கறதையும் மக்கள் உன்னிப்பா கவனிப்பாங்க எதிர்பார்ப்பாங்க எதிர்கட்சி பல நாட்களாக எதிர்கட்சியாவே செயல்படாம அண்ணாமலைக்கு வாய்ப்பு மறைமுகமா அமைதியா இருந்து அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் 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 வந்து நீங்களா இட்டு கட்டி சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஆனால் அது எடுபடாது அதனால யாருக்கு இன்னொருத்தருக்கு வந்து அதாவது ஒரு ஒரு கிளியை வளர்த்து வேறொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க தங்க ஊசியினால எடுத்து கண்ணுல குத்திக்கிற மாட்டாங்க ஒரு கட்சி இவ்வளவு பெரிய கட்சி வளர்த்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க ம எதிர்கட்சி தலைவர் பேசுகிறபோதே மைக் ஆஃப் பண்றீங்களே ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியை தூக்கி கூண்டோட வெளியே போறீங்களே என்ன ஜெனரா அப்போ இதே ஆளுமைக்குற போது முப்பதாயிரம் போராட்டங்கள் திமுக அனுமதிச்சது எப்பயாவது பொது பிரச்சனைகளுக்கு எடுத்து பேசுறாரு எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை தான் பேசுறாரு தொடர்ச்சியாக அவர் வந்து ஒரு எதிர்ப்பு செயல்பாட்டுல இல்ல சேலத்திலிருந்தே செயலாட்டிட்டு இருக்காரு அதெல்லாம் அதெல்லாம் எங்கிருந்து செயலாற்றினால் என்ன எங்கிருந்து செயலாட்டினா என்ன ஏ பா கள்ளக்குறிச்சிக்கும் போதா போன தலைவர் யாரு அமுக தலைவர்கள் தானே அப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க இத்திரு சிவி சண்முகம் ஒரு பலம் வாய்ந்த உள்கட்சி அரசியலில் விவரம் தெரிந்தவர் தான் அவர் வந்து இன்னைக்கு அங்க களத்துல போய் நின்று எல்லாத்துக்கும் பணியாற்றாரா இல்லையா நெய்வேலி பிரச்சனைய போய் நிக்கிறாரா இல்லையா அப்படி எல்லாம் நீங்க யாரையும் குறைத்து மதிப்பு மதிப்பிட வேண்டாம் உங்களிடத்தில் மக்கள் ஆட்சியை ஒப்படைச்சிருக்கிறாங்க தலைமையில சில அதிருப்திகள் இருக்குது இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு ஒரு முன்னெடுப்புகள்லாம் இந்த இடைத்தேர்தலே வந்து எடுக்கப்படுகிறது அதனாலதான் மறைமுகமான ஒரு ஆதரவை அதிமுக பாமகவுக்கு வந்து தேர்தல் காலத்தில் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை கூட இருக்கு அதெல்லாம் வந்து இப்ப இன்னும் இருபது மாசம் இருக்குது அது கட்சி தலைவர்கள் முடிவெடுத்துக்கிறாங்க அடுத்து அடுத்து இப்பையே வந்து அதுக்காக நீங்க பின்னி இது பண்ணி நல்லா சடையை போட்டு பூவெல்லாம் வைக்க வேண்டாம் எடுத்துக்கோ இன்னைக்கு தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க இன்னைக்கு தேர்தலில் அவர்கள் அமோக வெற்றி பெற போகின்றார்கள் அதற்கு அவர்கள் எப்படி பணி செய்திருப்பார்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய ஃபார்முலா அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனால் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை

திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போகிறது அவ்வளவுதான் இதற்காக பதிமூணு ஆண்டுகள் பாட்டாளி கட்சி இடைத்தேர்தலில் நிற்காதது இன்றைக்கு நின்றிருக்கிறார்கள் காரணம் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிக்க வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்கும் யார் யாரோட கூட்டணி அது எனக்கு தெரியாது ஆனால் நிரந்தரமாக திமுக தான் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஆளுங்கட்சி என்று சொன்னால் எந்த மக்களும் அப்படி சொல்லல திமுகவை தவிர ஓகே இதற்கிடையே இதற்கிடையே நம்முடன் பாமகவில் இருந்து திரு சூரிய பிரகாஷ் அவர்களும் இணைந்து இருக்கிறார் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் திரு சூரிய பிரகாஷ் எப்படி பார்க்குறீங்க இப்ப கரண்ட் ட்ரெண்டை பாமக வந்து மூவாயிரத்து தொண்ணூற்று ஆறு வாக்குகளை தற்போது வரைக்கும் காட்டி இருக்கு இந்த வந்து நீங்க குறிப்பிட்டிருக்கிறது ஒரு பதினோராயிரத்து ஆயிரத்தி வாக்குகள் மட்டும் கவுண்ட் பண்ண வரைக்கும் கவுண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போயிருச்சு திமுக பதினோறாயிரத்து ஸ்வச்சமும் பாமக வந்து நாலாயிரத்தி எட்நூறு ஸ்வச்சமும் வந்திருக்கு இப்போ கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையில் இருக்குது ஏழாயிரம் எட்டாயிரம் வாக்குகளுக்கு மேலே வந்து திமுக லீடிங்கில் இருக்குது இருபது அமைச்சர்கள் மொத்த தமிழ்நாடு அரசு அத்தனை டிஎஸ்பி எஸ்பி திமுகவோட அத்தனை கிளை செயலாளர் இப்போது ஒன்றிய செயலாளர் உட்பட ஒரு அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்களோ அவ்வளோ தேர்தல் பணியாளர்களும் திமுக தரப்பில் கட்சிக்காரங்களாகவும் அரசியலாகவும் போய் இருந்து அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அதனோட பலனை தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் இதையும் தாண்டி ஜஸ்ட் ரெண்டு மூணு ரவுண்டு தான் கவுண்டிங் போயிருக்கு இன்னும் நிறைய கவுண்டிங் இருபது ரவுண்டுக்கு மேலே பெண்டிங் இருக்குது அதனால் போக போக தான் இந்த வித்தியாசம் எப்படி குறையுதுங்கிறதும் பாமகவுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் ஆரம்பத்தில் வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்த பணம் வேலை செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து ரவுண்டுக்கு மேலே பணம் கொடுத்துருக்காங்க வர வர இடைத்தேர்தல் எப்படி போயிட்டுருக்குன்னா இடைத்தேர்தல் தான் யார் எடை போட்டு அதிகமாக பணம் கொடுக்குறாங்க பொருள் பரிசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பாமகவினர் வந்து பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பல ஆயிரக்கணக்கில் வீடுகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெட்டி பெட்டியாக வேட்டி சேலைகள்லாம் வந்து எடுத்து வெளியில் ரோட்டில் வீசி போராட்டம் பண்ணி தர்ணா பண்ணாங்க அந்த தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து அது குறித்து எந்தவித அசட்டையையும் செய்யாமல் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு அப்பட்டமான ஜனநாயக விதிமீறலை செய்யறதுக்கு அவங்களும் துணை போயிருக்காங்க மொத்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு அரசோட மொத்த இயந்திரமும் சேர்ந்து

தலைவரான பிறகு பல மாற்றங்களை கட்சியில் கொண்டு இருக்காரு அதரோட பகுதியில் இதுவும் வந்து இந்த மாற்றம் முக்கியமாக வருகிறது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் ஏற்கனவே பாமக ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி அவர்களை முதல்வராக முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த பிரச்சாரத்தில் நாற்பதாயிரத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஸ்தம் வாக்குகள் வாங்கின ரொம்ப பலமான தொகுதி ஏ கேட்டகரி தொகுதி எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்திருந்து நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கின ஒரு தொகுதியில் இந்த தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிறது முடிவு மருத்துவர் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இருவரும் கலந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் இதில் ஆளுங்கட்சிக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ வெறுப்பு இருக்கிற அவர்கள் மேலே எவ்வளோ எதிர்ப்பு இருக்குங்கிறத இந்த பணமழையும் தாண்டி காட்டணும் அப்படிங்கிறது தான் பாமகவோட நோக்கம் அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த கவுண்டிங் நடக்க நடக்க இன்னும் தொடர்ந்து பாமக தொடர்ந்து அதிக களப்பணிகள் செய்த பூத்தெல்லாம் கவுண்ட் ஆகும்போது நிச்சயமாக இந்த வித்தியாசம் மாறவோ பாமக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது இன்னைக்கு எதிர்த்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அடுத்தடுத்த ட்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு திமுக முன்னிலையில இருக்கு அப்படிங்கிறது தற்போதைய ட்ரெண்டா இருக்கு ஆமா ஒரு ஆளுங்கட்சி பத்து ரவுண்ட் பணம் கொடுத்துருக்காங்க வேட்டி சேலை பால் பாக்கெட்ல இருந்து வீட்டுக்கு போய் துணித்த வச்சு சாப்பாடாக்கி சோறு தான் ஊட்டி விடல பாக்கி எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க அதுக்கான பலன் ஒண்ணு தெரிய செய்யும் கேட்டா உடனே வந்து அப்ப மக்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு மக்கள உடனே குற்றவாளி ஆக்குறது குற்றமே நடக்கலன்னா எதுக்கு நாட்டுல காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு அப்போது ஒரு ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த ஊரில் இருக்கவெல்லாம் கொலகாரணா வழிபறி பண்ணுறவனா அப்படி கிடையாது குற்றவாளிகள் இருப்பாங்க குற்றம் இருக்கும் அதை தடுத்து சமுதாயத்தை சீர்திருத்த தான் நம்மளோட வேலை இதில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து இப்படி ஒட்டுமொத்த தமிழக அமைச்சர்கள் ஒரு அமைச்சரவை ஃபுல்லாத்தையுமே கொண்டு அங்கே டென்ட் அடித்து அங்கே அந்த தொகுதியில் தங்க வச்சு தெருத்துருவோம் வீடு வீடாக கிட்டத்தட்ட குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு திமுக பொறுப்பாளர் இருந்து பிரச்சாரம் செய்து இந்த வந்து இந்த 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 வாக்குகளை வாங்கியிருக்காங்க இது வந்து இட்ஸ் நாட் சஸ்டைனபுள் இப்போ வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு பெரிய ஆபத்தை தேடிக்கிறீங்க எப்படின்னா ஒரு காலத்துல கட்சி கூட்டங்களுக்கு திமுக அதிமுக கூட்டங்களுக்குமே காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம கட்சி கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா மக்கள் எல்லாம் கும்பலாக கிளம்பி வந்து தலைவர்கள் என்ன சொல்றாங்க கொள்கை என்ன சொல்றாங்க கேக்குறதுக்கு மக்கள் தானா தேடி வருவாங்க அவங்கவுங்க உணவுகளை கட்டி எடுத்துட்டு வர அளவுக்கு ஒரு காலத்தில் கலைச்சர் இருந்தது ஆனா இல்ல ஆனா என்னன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக அதிமுக எல்லாமே அவங்க வந்து அதிகபட்சமாக மக்களுக்கு பணம் கொடுக்கறது பிரியாணி கொடுக்கறது கூப்பிட்டு கூட்டிட்டு போய் வந்ததுனால அவங்களாலேயே பணம் கொடுக்காம ஒரு சில கோடிகள் அஞ்சு கோடி பத்து கோடி இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத நிலமில நீங்கள் கொண்டு போய் விட்டாங்க ஆனால் பாமக இன்னையே வரைக்கும் நாங்கள் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கறதில்ல இது கட்சி கொள்கை கொள்கை பிடிச்சிருந்தா இந்த கொள்கையை அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவைன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்குனா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி தான் நாங்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் தேர்தலையும் நாங்கள் அப்படி தான் சந்திக்கிறோம் ஆனால் எப்படி திமுக வந்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டி தான் கட்சி கூட்டமே நடத்தணுங்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி அது புலிவால பிடிச்ச கதையாக

கேட்டு வரேன் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கிய நிலையில் தபால் வாக்கு எண்ணிக்கைகளில் முன்னிலை பெற்றிருந்த திமுக மின்னணு வாக்கு பதிவு எண்ணிக்கையிலும் முன்னிலையை பெற்று தற்போது முதல் இடத்தில் இருக்கக்கூடியத தற்போதைய ட்ரெண்டாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பாமக வேட்பாளர் இரண்டாவது இடத்திலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மூன்றாவது இடத்திலும் இருக்கிறாங்க நம்மோடு அரசியல் விமர்சகர் கலை இணைந்திருக்கிறார் அவரை இந்த தருணத்தில் வரவேற்கிறேன் திரு கலை தற்போதைய ட்ரெண்ட் உணர்த்துவது என்ன நீங்க இந்த இடைத்தேர்தலை எப்படி கணிக்கிறீங்க இடைத்தேர்தலில் பொதுவாகவே ஆளுங்கட்சி ஜெயிக்கும் என்பது எழுதப்படாத விதி அது இப்போ அது மாதிரி தான் அந்த ட்ரெண்டு அப்படி தான் இருக்குது பாமக எந்த அளவுக்கு மேலே வருவாங்கங்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் முக்கியமான எதிர்பார்ப்பு அவங்களால் அவங்க ஏற்கனவே ஸ்கோர் பண்ண பதினைஞ்சி சதவீதத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணிவிடுவாங்களா பண்ண முடியுமா என்பது தான் அதிமுக வாக்குகள் யார் பக்கம் போயிருக்குங்கிறது இன்னொரு விறுவிறுப்பான விஷயம் இந்த இதுக்கெல்லாம் விட கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் பாமக எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்க வன்னியர் இயர் வாக்குகளை முழுமையாக பெறுவதற்கு வாய்ப்பு தான் எல்லாரும் சொல்கிறாங்க அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் மேலே வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கு கொஞ்சம் போகும்னு சொல்லப்பட்டது அது அப்படி போன மாதிரி தெரியலை வாக்கு எண்ணிக்கை எண்பத்தி மூணு சதம் வந்துருச்சுன்னாவே அது இடைத்தேர்தலுடைய இதுதான் விளைவு தான் இடைத்தேர்தல்கள் எப்பயுமே அதிக வாக்குகள் பதிவாகும் பொது தேர்தல்களில் ஆவரேஜாக ஒரு அறுபது கீழே தான் பதிவாகும் அது இடைத்தேர்தல்களில் மேக்சிமம் எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு பதிவாகிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த அதாவது இதுவரைக்கும் தொடு பொது தேர்தல்களில் வாக்களிக்காத வாக்காளர்கள் கூட இடைத்தேர்தலில் வாக்களிக்க வரு வர்றாங்க இல்லாட்டி வரவழைக்கப்படுறாங்க அதுக்கான முஸ்தீப்கள் கட்சிகள் மத்தியில் நடக்குது கட்சிகள் அதை செய்கிறாங்க முயற்சிகள் எடுத்து வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்களிக்க வைக்கிறாங்க செலுத்தப்படுகிறது வாக்காளர்கள் மீது இடைத்தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு வித்தியாசமான வாக்குப்பதிவு இல்லை சென்ற முறை எவ்வளவு வாக்குப்பதிவோ கிட்டத்தட்ட அதே வாக்குப்பதிவு தான் இடைத்தேர்தலையும் பதிவாகி இருக்கிறது இதில் கிட்டத்தட்ட இப்போ நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு அதிமுக வாங்கியிருந்த வாக்கு எங்கே போகும் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த மூன்று கட்சிகளுமே இன்னைக்கு முதல் இரண்டு மூன்றாவது இடத்துல இருக்கிற மூன்று கட்சிகளுமே ஒரே சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களை தான் நிறுத்துறாங்க அப்படின்றப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட சமுதாய வாக்குகள் பாமகவுக்கு போகும்னு எப்படி சொல்கிறீங்க இல்லை பாமக பொதுவாக வன்னியர்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி வன்னியர் பில்லில் அவங்களுக்கு பொதுவாக ஆதரவு தளம் கொஞ்சம் விரிவாகத்தான் இருக்குது அது நிச்சயமாக அது இந்த தேர்தலையும் பிரதிபலிக்கும் என்று நான் நினைக்கிறேன் வன்னியர் வாக்குகளில் ஒரு பெரும் பகுதியை கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கொஞ்சம் அதிமுக ஸ்கோர் பண்ணாங்க இப்போ அதிமுக எல்லா இடத்துல அந்த வாக்குகள் பாமகவுக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே பாமக அதிமுக வாக்குகள் எந்த அளவுக்கு பெற முடியும் அவங்க ஜெயலலிதாமா படத்தையெல்லாம் வைத்து அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது எந்த நாம் தமிழர் வந்து அதிமுகவுக்கு நெருக்கமாக வந்தாங்க இந்த தேர்தலுக்கு முன் முன்பு அவங்க அவங்க நடத்தின அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க பிறகு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி சீமான் வெளிப்படையாகவே கேட்டார் ஸோ அதெல்லாம் என்ன எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல இதுவரைக்கும் வந்த ட்ரெண்டை பார்க்கும்போது அதிமுக வாக்குகள் பெருமளவுக்கு என் சிறு அளவுக்கு கூட நாம் தமிழருக்கு போன மாதிரி தெரியலை இப்போ அது ஃபைனலாக அது ஒரு விஷயம் இருக்குது இடைத்தேர்தலில் பொதுவாக வாக்குப்பதிவு அதிகமாக தாங்க இருக்கும் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் நாற்பத்தி மூணு சதமெலாம் கிடையாது முப்பத்தெட்டு சதம் அதிமுக வாங்கினாங்க அது நீங்கள் மும்முனை போட்டியில் கொஞ்சம் கூட வந்துச்சு ஆனால் இப்போயும் இருமுனை போட்டி தான் மும்முனை போட்டின்னு சொல்ல முடியாது இதை இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணமாக திருமங்கலம் தேர்தலில் இடைத்தேர்தலில் அந்த தொண்ணூற்றி ரெண்டு சதம் அதிகபட்சமாக பதிவாச்சு அதற்கு பின்னாடி ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே நடந்த திரும்ப சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு தான் பதிவாச்சு அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது சதம் ஐம்பது சதம் வாக்காளர்கள் காணாமல் போயிட்டாங்க பொது தேர்தலில் இடைத்தேர்தல் அவங்க வந்தாங்க அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அவங்களை கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு சக்தி பல சக்திகளோ ஒரு சக்தியோ அதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா முயற்சிகள் தெரியுது இல்லை ஸோ இடைத்தேர்தல் ஃபினாமினா வேறு அதுதான் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எனக்கு என்னுடைய கருத்து இப்போ நீங்கள் கடைசியாக வந்த ட்ரெண்டு படி பார்த்தா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டு நான் ஆதி பாமக ஸ்கோர் பண்ணிகிட்டே வர்றாங்க அதில் இதில் சில பிரச்சனைகளை முன்னெடுத்தாங்க பாமக வன்னியர் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அதில் திமுக சரியான கவனம் செலுத்தலை அவங்க வஞ்சனை செஞ்சாங்க அது அதை நீதிமன்றத்தில் சரியான தரவுகளை முன்வைக்கலை அந்த அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள்லாம் திமுக ஒரு வன்னியர்களுக்கு எதிரி என்பது போன்ற அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது அதுக்கான பலன்கள் இப்போ இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி அதை திமுக டிஃபென் பண்ணி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த தொகுதியில் இருக்க எத்தனை மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு என்னென்ன சலுகைகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பட்டியலை சொன்னாங்க அது அதெல்லாம் விரிவாக சொன்னாங்க ம மகளிர் உரிமை தொகை எத்தனை பேருக்கு இந்த மாவட்டத்தில் தரப்பட்டது தொகுதியில் மாவட்டம்னு சொன்னாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் தரப்பட்டது அதே மாதிரி அந்த இலவச பஸ் பயணத்தில் எத்தனை பேர் இந்த கடந்த ஒரு ஒரு இடத்துல பயணம் பண்ணியிருக்கிறாங்க பெண்கள்ங்கிற அந்த கணக்கு கொடுத்தாங்க ஸோ அவங்க திட்டங்களை முன்வைத்து அவங்களும் வாக்கு சேகரித்தாங்க அதில் திட்டங்களுங்கிறப்ப பெரும்பாலும் அவங்க கொடுத்த அந்த இலவசங்கள் இல்லாட்டி எப்படி இப்படி சொல்லலாம் அது நலத்திட்டங்களை பற்றி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அது எந்த அளவுக்கு எடுபட்டிருக்குன்னு இப்போ பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் எல்லாவற்றையும் விட இடைத்தேர்தலில் பெருமளவு பரிசுப் பொருட்களும் பணமும் தரப்படுகிறது என்பது தமிழ்நாட்டில் பொதுவாக அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இதே விக்கிரவாண்டியிலேயும் நாங்குநேரியிலேயும் இடைத்தேர்தல் அதிமுக ஆட்சி நடந்தபோது அவங்க அறுபது சதத்துக்கு மேலே வாங்கி கிட்டத்தட்ட எழுபது சதம் வரைக்கும் வாங்கி வெற்றி பெற்றாங்க அந்த அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அது அது அந்த இடைத்தேர்தலுங்கிறப்ப அது ஆளுங்க இப்போ உதாரணமாக கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த பொது தேர்தலில் முப்பத்தெட்டு சதம் அண்ணாதிமுக வாங்கியிருந்தாங்க இடைத்தேர்தல் வரும்போது இருபத்தஞ்சி தான் வாங்க முடியிச்சு அவங்களால் இது இது ஒரு ஃபினாமினா அந்த இடைத்தேர்தலில் டெபாசிட் வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் போட்டி போட்டப்போ திமுக அந்த தேர்தலை புறக்கணித்தாங்க ஆனால் அப்போ வாக்கு சதவீதம் எண்பத்தி ஐந்து சதமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வாக்கு பதிவாச்சு பதிவான வாக்குகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதம் ஜெயலலிதா அம்மாக்கே போச்சு மற்றவங்களுக்கு ஒரு ஒம்பது தான் போச்சு அப்படின்னா அப்போ திமுக வாக்குகளும் அப்போ ஜெயலலிதாவுக்கு தான் போயிருக்கு அதே மாதிரி இங்கேயும் திமு அதிமுக வாக்குகள் ஓரளவுக்கு திமுகவுக்கு போயிருக்கும் தான் தெரியுது அந்த ட்ரெண்டில் எடப்பாடி அவர்கள் வந்து பாமகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொன்னார் அதனால கூட அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு அவர் எப்படி சொன்னாரு அவர் எங்க சொன்னாரு அவரு ஜெயலலிதா படத்தை ஜெயலலிதா படத்தை வைத்து அவங்க பிரச்சாரம் கூட அது அவருக்கு அது விமர்சனம் பெருசா விமர்சனம் பண்ணலையே அது அது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அது அது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் அவர் முட்டுக்கட்ட போடலை அவங்க யாருக்கு வாக்கு போடுங்கன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க